நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை யாராவது சொல்லுகிற வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியை தருமானால், இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை தருமானால் அதை நாம் கொண்டாடுகிறோம். யாராவது ஒருவர் நமக்கு ஒன்றை தருவேன் என்று வாக்கு கொடுத்தால் அதை நாம் கொண்டாடுகிறோம். ஒருவேளை அவர்கள் கொடுத்த வாக்கு தத்துவத்தை அவர்கள் நிறைவேற்றாமல் கூட போய்விடுவதற்கு மனித வாழ்க்கையிலே வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு மிகவும் முக்கியமானது. அவர் வாக்கு மாறானவர், அவருடைய வாக்கு தத்துவங்கள் என்றென்றைக்கும் நிறைவேற்றக்கூடியது. இந்த நாளிலே இந்த கடவுளின் வாக்கை உண்டானது என்பதை நாம் சிந்திக்கிறோம். ஆண்டவருடைய வாக்கு எப்படிப்பட்டது, அந்த வாக்கின் மூலமாய் நாம் பெறுகிற வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்திக்கிறோம். இந்த வாக்கு தத்துவங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், பெறுகிற இந்த வாக்கு தத்துவங்களுக்கு நாம் எப்படி நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுளின் வாக்கை கொண்டாடுதல் என்று சொல்லுகிற போது மூன்று காரியங்களை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் எப்பொழுது கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், நாம் பெற்றுக் கொள்ளுகிற போது கொண்டாடுகிறோம், நமக்கு ஏதாவது கிடைக்கிற போது அதை மகிழ்ச்சியாய் கொண்டாடுகிறோம், இறந்து போனதை திரும்ப பெறுகிற போதும் கொண்டாடுகிறோம். ஆனால் நாம் கொடுக்கிறதிலே நாம் கொண்டாடுகிறவர்களாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, கொடுக்கிறதிலும் நம்முடைய கொண்டாட்டம் இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் வாழ்ந்து பெறுவதற்காக, நாம் அவருக்குள் வாழ்ந்து பெறுவதற்காக நமக்காக கொடுத்தார். ஆவியினாலே நாம் பெறுகிற மகிழ்ச்சி, ஆனால் அந்த பெறுகிறதிலிருந்து நாம் எதை கொடுக்கிறோம் என்பதை நாம் முதலாவது சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் வாசிக்கிட்ட பழைய பாட்டு வேதப்பகுதியாகிய ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரத்திலே அன்னாரை குறித்து வாசிக்கிறோம். இந்த அன்னாரை குறித்து நாம் முதலாவது அதிகாரத்தை வாசிக்கிறோம். அங்கே அவள் குழந்தை இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கிறதையும், அதே நிமித்தமாக தன்னுடைய குடும்பத்திலும் சமுதாயத்திலும் அவள் ஒரு தாழ்வை உணர்வோடு இருக்கிற ஒரு பெண்ணாக காட்டப்படுகிறதை நாம் முதலாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவள் மனம் நொந்தவளாக, மனம் கசந்தவளாக, வேதனை உள்ளவளாக ஆண்டவருடைய சமூகத்திலே அவள் குறையிருக்கிறதை பார்க்கிறோம், வேதனை செய்கிறதை பார்க்கிறோம். அங்கே ஏறி அவள் குடித்து விட்டு பேசுகிறாளோ என்று எண்ணுகிற அளவில் அவளுடைய வேதனை இருந்தது. குழந்தை இல்லை என்று ஒரு குறைவாக என்பதை அவள் உணர்ந்து, தனக்கு தன்னுடைய குடும்பத்திலே சமுதாயத்திலே ஒரு நல்ல அந்தஸ்து இல்லை என்கிற ஒரு உணர்வோடு அவற்றுடைய வேதனைகளை எல்லாம் ஆண்டவனிடத்திலே கொடுத்துள்ளார். நாம் அங்கே முதலாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே அவள் ஏழையோடு பேசுகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். பதினேழாவது வசனத்திலே ஏறி சொல்கிறார், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஒரு வேண்டுதலை இந்த அண்ணால் ஆண்டவரிடத்திலே வைக்கிறால் அதற்கு
அவர் தலையின் மேல் பவர்களின் கட்டி படுவதில்லை.